வணக்கம் நேர்களே, நான் உங்கள் அமுத பாரதி. சோக பாடல் பல வகை இருக்கும். தேம்பி தேம்பி அழுகிற மாதிரி பாடல் இருக்கும், அண்டர் பிளேல இருக்கிற மாதிரி பாடல் இருக்கும். பெரும்பாலும் பெண்கள் வந்து கஷ்டப்படுற விஷயத்துல வந்து இப்போ காலம் இது காலம் இது அந்த மாதிரி பின்புலத்துல பெண்களோட குரல் கேட்கிற மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கும். ஒரு வித்தியாசமா ஒரு பெண்ணுடைய ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தும் விதமாக ஆண் பாடலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு முயற்சி பண்ணி கே பாலச்சந்திர அவர்கள் எம்எஸ்விட்ட சொல்ல எம்எஸ்வி அதுக்கு அற்புதமா இசை அமைச்சு அதை எஸ்பிபியை விட்டு பாட வச்சு எஸ்பிபி உருகி உருகி பாடுவார். இந்த என்ன சோகம்னா ரொம்ப கண்ணீர் விட்டு அழுகிற மாதிரி சோகமும் இல்லை, மிகப்பெரிய மனச்சுமையை கொண்டு ஒரு பெண் வந்து கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்தை பிரதிபலிக்கிற மாதிரி அந்த பாடல் இருக்கணும் அப்படின்னு கேபி சொல்ல எம்எஸ்எஸ்னா அதை வந்து உள்வாங்கி அந்த பாடலை இசையமைச்சிருக்காரு. இந்த பாடல் வந்து ஒரு நீண்ட பாடல், கிட்டத்தட்ட ஒரு 4 சரணம் இருக்கும். இந்த 4 சரணத்தையும் சேர்ந்த ஒரு பாடலா படத்துல வச்சாலும் தூய் விழுந்துடும். அந்த பெண் எப்பப்பெல்லாம் வருத்தப்படுகிறாளோ, எப்பப்பெல்லாம் வந்து குழப்பம் அடைஞ்சு பாக்குறாளோ, அந்த மனச்சுமை வரும்போதெல்லாம் அந்த பாட்டுல ஒவ்வொரு போர்ஷனா எடுத்து எடுத்து போடுற மாதிரி அந்த 4 சரணமும் இருக்கும். இதுல என்ன ஒரு பியூட்டின்னா, வழக்கமா சோக பாட்டுனா ஷெனாயி அந்த 4 சரணம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்க, அது எதுவுமே இல்லை. ஃபுல்லா வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட், ட்ரம்போன் ட்ரம்பெட் அப்படி போட்டு அது மேல ஃப்ளூட்டு கொஞ்சம் ஓவர்லாப் ஆகிற மாதிரி வச்சு அழகா அந்த பாட்டை உழவு விட்டுருப்பாங்க. அந்த பாடல் மிகப்பெரிய வெற்றி பாடலாம் அமைஞ்சது. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா எஸ்பிபி வந்து அந்த பெண்ணுக்காக அப்படியே உருகி கிட்டத்தட்ட கண்ணீர் விட்டு கதற மாதிரி இல்லாம அழகா இலகுவா அதில் உருகி 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 பாடியிருப்பாரு. ஒவ்வொரு சரணமும் முத்து முத்தா வர்ற மாதிரி கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. இந்த 47 நாட்கள் படம் வந்து 1981 வெளிவந்தது. இந்த 47 நாட்களோட கதை வந்து சிவசங்கரி அவர்கள் எழுதிய கதை, அதனால படத்துலயே அவங்க தான் கதை வசனம்னு போட்டிருப்பாங்க, வசனமும் அவங்களே எழுதியிருப்பாங்க. இந்த கதை களம் ஏன் இப்படி வெஸ்டர்ன்ல பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிரான்ஸ்ல நடக்கிறது. அந்த பிரான்ஸ் பின்புறத்துல அந்த வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தாதான் அங்க சூட்டபிள் ஆகும். அங்க போய் 4 சரத்தை வச்சுக்கிட்டு பின்னால ஒரு சோகம் போட்டோம்னா ஷனாயம் வந்தா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனாலயே ஃபுல் வெஸ்டர்னைஸ்டு, ஒரு வெஸ்டர்னைஸ்டு சாங்ல ஒரு ஹெவி மூமெண்ட அழகா எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த மான் கண்ட சொர்க்கங்கள் அப்படிங்கிற பாடல். அந்த பாடலை பத்தி பார்ப்போம். இந்த பாடலுடைய முகப்பிசையிலே அப்படி இந்த ட்ரம்பெட்டு மேல அப்படியே கார்டு அப்படி ப்ரொகஷன் மாதிரி வரும், அது வந்த ஒருபாடு அதுக்கு மேல வந்து ட்ரம்போனு அப்புறம் ஃப்ளூட்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு கலவையா பண்ணியிருப்பாரு எம்எஸ்வி. அப்படி போனவுடனே அதுக்கப்புறம் வயலின் அதுக்கப்புறம் ட்ரம்போனும் ட்ரம்போனும் சேர்த்து முடிஞ்சா எடுத்து எஸ்பி எடுப்பார். மான் கண்ட சொர்க்கங்கள் காலம் போக போக யாவும் வெட்கங்களே, மான் கண்ட சொர்க்கங்கள் காலம் போக போக யாவும் வெட்கங்களே, ஏழு பக்கங்கள் பின் நெஞ்சில் இன்று தோன்றும் துக்கங்களே, ஏழு பக்கங்கள் பின் நெஞ்சில் இன்று பொங்கும் துக்கங்களே, மான்கண்ட சொர்க்கங்கள் ஆழம் போக போக யாவும் வெட்கங்களே. இந்த எழுத்து அந்த பல்லவிலேயே அந்த உருக்கத்தை கொண்டு வந்துருவாரு எஸ்பிபி. ஏழு பக்கங்கள் பெண் நெஞ்சில் என்று பொங்கும் துக்கங்களே, இந்த வாய்ஸோட கிளைடிங்கு அப்படி ஒரு பேர்டு பறந்து வர மாதிரி அப்படியே அப்படி வழிக்கிட்டு போகும். அந்த வாய்ஸ் கண்ட்ரோல் எஸ்பிபிக்கு ரொம்ப அற்புதம். அதுக்கப்புறம் வந்து சரணத்துக்கு முன்னாடி ஒரு இடையசை வரும். இந்த பீஜியம் எப்படி பண்ணிப்பாரன் அப்படி ஒரு ஹார்ப்பு கொடுத்து அப்படி
அப்படி வயலின் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பிட்டு வைப்பாரு. அந்த பிட்டு என்னன்னா, உலக சுற்று வாலிபன்ல லில்லி மலருக்கு கொண்டாட்டம்ல ஒரு சின்ன ஒரு பிட்டு வரும், அதை ஒத்துருக்கும். தாமரை பூ வென்றா காகித பூவானா, ராமனை போல் வந்தான் ராவணன் போலானான், தாமரை பூவென்றான் காகித பூவானான், ராமனை போல் வந்தான் ராவணன் போலானான். பண்பாடு இல்லாமல் பெண்பாடு பெரும்பாடு இப்போது, ஊருக்கு ஓர் உள்ளம் ஊருக்கு ஓர் எண்ணம், யாருக்கு அவன் சொந்தம் யாருக்கு அவன் மஞ்சம், கண்ணீரில் நீராட கடல் தாண்டி வந்தாலே பொன்மங்கை. மான் கண்ட சொர்க்கங்கள் காலம் போக போக யாவும் வெட்கங்களே. ஏன் பக்கங்கள் பெண் நெஞ்சில் இன்று பொங்கும் துக்கங்களே. அப்படி அழகா அந்த வரி கண்ணாசன் எழுதின வரி வந்து, அந்த கதைப்படி இங்க ஒரு அழகான ஒரு வெள்ளந்தியான ஒரு கிராமத்து பெண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு அங்க பாஸ்போர்ட் எடுக்கும் போதே அவளை தங்கைன்னு போய் சொல்லி அவ பேரு வைசாலி அவளை பிரான்ஸுக்கு கொண்டு போயிட்டு ஒரு வீடுன்னு காட்டி ஒரு பொய்யான தோட்டத்தோடு அவன் இருந்துட்டு இருக்கான். ஏற்கனவே அவளுக்கு அவனுக்கு நெருங்கிய தொடர்புடைய இன்னொரு பணக்கார பெண்ணுடைய தொடர்பு இருக்கு. அவள் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவன், அவளுக்கு உள்ள உறவை வந்து இவ கண்டுபிடிச்சிடுறான். கண்டுபிடிச்சிட்ட பிறகு ஒரு குழப்பம், ஏன் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு அவன் நினைக்கிற விஷயத்த சொல்ல முடியாது, அதுக்காக பெரிய டைலாக் எழுத முடியாது. அந்த மறைஞ்சிருக்கிற விஷயத்த பின்புலத்திலிருந்து பாடுற குரலை தான் எஸ்பிபி பாடுறாரு. ஆனா அந்த கதையோட விஷயங்களை சொல்லி ஆகணும், அதை கண்ணதாசன் பண்ணியிருக்காரு அழகா. தாமரை பூ என்றான் காகித பூவானான், ராமனை போல் வந்தான் ராவணன் போலானான், பண்பாடு இல்லாத பெண்பாடு இப்போது பெரும்பாடு அப்படின்னு எழுதிட்டு, கண்ணீரில் நீராட கரைத்தான் கடல் தாண்டி வந்தாலே பொன்மங்கைன்னு எழுதியிருப்பாரு. அங்கேருந்து பிரான்ஸ்ல கூப்பிட்டு வந்துட்டு இங்க வந்து கண்ணீரில் வந்து போராடணுமா, கண்ணீரில் நீராட கடல் தாண்டி வந்தாலே பொன்மங்கைன்னு எழுதியிருப்பாரு. அந்த ஃபீல உள்ள வாங்கி எஸ்பிபி பாடின விஷயம் இருக்கு பாருங்க, அற்புதம். அப்படியே அவர் உருகி பாடுறதுனாலே நம்மளுக்கு இன்னும் சோகம் கூடுதலாகும், அந்த பெண் கேரக்டர் மேல ஒரு பரிதாப உணர்ச்சி இரக்கம் உள்ளது மாதிரி அந்த பாடலை பாடியிருப்பார். இந்த கண்ணதாசன், இந்த எம் எஸ் விஸ்வநாதன், இந்த எஸ்பிபி மூணு பேரும் சேர்ந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷனோட சேர்ந்து அந்த பாடலை படைச்சி அழகா அப்படி கொடுத்தோன்னே காட்சிகளுக்கு அது வந்து ரொம்ப வலு சேர்க்கிற மாதிரியும், பார்க்கறவங்களுக்கு அந்த பின்புறத்தை அந்த பாட்டோட சேர்ந்து பார்க்கறவங்களுக்கு மனசு ரொம்ப ஹெவியாகிற மாதிரியும் அந்த பாடல் இருக்கும். பல்லவி பாடி முடிஞ்ச அந்த சரணத்துக்கு நடுவில் ஒரு நாலு பேங்க் மேரேஜ் பாரு. அப்படி முடிச்சோடே அழகா வேதங்கள் அறிகின்றா வேதனை தருகின்றா, நல்லவர் செல்லாத பாதையில் செல்கின்றான், வேதங்கள் அறிகின்றான் வேதனை தருகின்றான், நல்லவர் செல்லாத பாதையில் செல்கின்றான், அப்பாவி பெண் உள்ளம் இப்பாவி செயல் கண்டு தள்ளாடுது. காலையில் ஓர் வண்ணம் மாலையில் ஓர் வண்ணம், மாறுது அவள் பாதை வாடுகிறாள் பாவை, பூச்சூடி வந்தாலே புரியாமல் நின்றாளே இப்போது. மான் கண்ட சொர்க்கங்கள் காலம் போக போக யாவும் வெட்கங்களே. பக்கங்கள் பெண் நெஞ்சில் இன்று பொங்கும் துக்கங்களே.
அந்த மேல அந்த ட்ரம்பட் மேல ஓவர்லாப் ஆகுறது, பம் 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 பம், அதுதான் அந்த பாட்டுக்கு ஒரு புது விதமான கோடா. அது அந்த கனெக்டிவிட்டி வரும்போது இந்த பாடல் வந்து டிஃபரெண்ட் ஸ்டைல இருந்துச்சு. இப்படியும் ஒரு சோகத்தை சொல்ல முடியுமா? கண்ணீர் இல்லை, விசும்பல் இல்லை, தேம்பல் இல்லை, அதுக்கு உண்டான ஷெனாய் அந்த மாதிரி வாத்தியங்கள் இல்லை, ஃபுல் வெசனைஸ்டு பேட்டர்ன்ல அந்த ஆள் மனசுல உள்ள அந்த ரொம்ப வெயிட்டான ஒரு சொல்ல முடியாத ஒரு கவலை, ஒரு குழப்பம், இதை எப்படி சொல்றது அப்படிங்கிறத இந்த பாடல் தெளிவாக சொல்லும். இதே போல இன்னும் ரெண்டு சரணங்கள் இதே மாதிரி இடை இசை மாறி மாறி வந்து அந்த பாடலை பெருசாகிருக்கும். அந்த நாலு சரணத்தையும் சேர்த்து படத்தை வச்சா வந்துடும், தொய்வு வந்துருங்கிறதுனால அப்படியே எடுத்துட்டு அந்த ஒரு சரணத்தை எடுத்து போட்டிருப்பாங்க. இந்த பாடல் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருந்துச்சு. அதை விட இந்த 47 நாட்களில் வந்து அதிசயராக மாணந்தராகும்னு ஒரு பாட்டு அப்பப்போ வரும், அதை வச்சுதான் அந்த அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தமிழ் இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அங்க போய் சொல்லி தப்பிச்சு வர்ற மாதிரி கதை இருக்கும். எப்படி இருந்தாலும் எஸ்பிபியோட குரல் வந்து பங்களிப்பு இதுல ரொம்ப அற்புதமானது. அந்த பாட்டை கேளு. இந்த பாடலுக்கு இப்படி ஆரம்பிச்சு இப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரே காட்சியை சொல்லிட முடியாது. அங்கங்க போட்டிருக்கிறதுனால இந்த படத்துல அந்த அப்பாவி பிராமண சமூகத்தை சேர்ந்த பெண்ணாக ஜெயபிரதா ரொம்ப நல்லா அண்டர் பிளே பண்ணியிருப்பாங்க. அந்த மனசை சொல்ல முடியாம கண்ணீர் விட்டு அழமாட்டாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி டெவலப் ஆயிட்டே வரும். ஆரம்பத்துல ஒரு குழப்பம், ஒரு ஐயம், இந்த மாதிரி அவன் மேல சந்தேகம், இப்படியே வந்து வெளியே சொல்ல முடியாம அவன் வெளியே சொன்னா இன்னும் ஆபத்தாயிருவானோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஆரம்பத்துல அப்படி கொண்டு வந்திருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் அவருடைய பின்புலம் புரியும், அவருடைய சைத்திட்டம் எல்லாம் எப்படி அப்படிங்கிறது புரியும். அந்த கேரக்டர் வந்து நடிகர் சிரஞ்சீவி பண்ணியிருப்பார். சிரஞ்சீவி வந்து தெலுங்குல சூப்பர் ஸ்டாரா ஆகிறதுக்கு முன்னாடி பாலச்சந்திரோட இந்த மாதிரி படங்களை நடிச்சு பட்டை தீட்டப்பட்டவர் தான் சிரஞ்சீவி. காட்சியை பொறுத்த வரைக்கும் ஜெயபிரதா அந்த வீட்டில் இருப்பாங்க, அந்த டோர் கிளாஸ் டோர் வழியா வெளியே பார்க்கும்போது அந்த பிரெஞ்சு பெண்ணோட சிரஞ்சீவி கட்டி தழுவி சந்தோஷமா அவளை தூக்கி மகிழ்ச்சியாக அவளை கொண்டாடுற மாதிரி இருக்கும் அந்த காட்சி. அதை பார்த்தோன்னே அவளுக்கு வந்து மிகப்பெரிய ஷாக். அப்போதான் வந்து பம் 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 அப்படின்னு இந்த ட்ரம்போனும் ட்ரம்போட்டும் சேர்ந்து அந்த அந்த இடத்துல ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிச்சோன்னா இவங்க உள்ள வந்து ஒரு ஷாக்ல என்ன பண்றதுன்னு தெரியாம வேற படமா தான் உடனே கண்டிஷன் வந்து அழுகிற மாதிரி இருக்கும். அது இயல்பா வந்து பாலச்சந்தர் பண்ணியிருப்பாரு. என்ன இவங்களுக்குள்ள என்ன உறவு, இப்படி இருக்கு, நம்மளை ஏமாத்திட்டோமே, நம்மளை ஏமாத்திட்டானே அப்படிங்கிற விஷயத்துல அவங்க ரொம்ப பின்வாங்கி திருப்பி வந்து மறுபடியும் வேற ஒரு டோர் வழியா பார்ப்பாங்க. பார்த்தா அவங்க ஒரே சந்தோஷமா ரெண்டு காதலர்கள் வந்து எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அந்த பூக்களுக்கு நடுவுல மங்கன வெளிச்சத்துல அவங்கள தூக்கிட்டு விளையாடிட்டு இருப்பாரு சிரஞ்சீவி. அந்த காட்சியை பார்த்த உடனே அவங்க ரொம்ப கிடப்பாயிடுவாங்க. இது போல வெவ்வேறு இடத்துல தன்படி செல்கின்ற அப்படின்னு ஒரு சரணம் ஒண்ணு வரும். அதுல பார்த்தா காருகளுக்கு நடுவில் எல்லாம் பூந்து போய் அவசப்பட்டு, ஏன்னா லாங்குவேஜ் தெரியாத ஒரு அப்பா கிராமத்து பொண்ணு, இங்கிலீஷும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, அந்த பாஷை புரியாத அந்த ஊர்ல இவளுக்கு அகைன்ஸ்டா எப்படி தப்பிச்சு போறது அப்படிங்கிற போராட்டத்தை ரொம்ப அழகா எடுத்து சொன்ன பாடல் இந்த பாடல். இந்த பாடலை பற்றிய தகவல்களையும் சில சுவாரஸ்யங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நான் மிகவும் மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது அலையோசை அமுத பாரதி. நன்றி, வணக்கம். Thank you.